குறைந்த விலையில் தமிழ்நாடு அரசின் வலிமை சிமெண்ட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி அதிமுக சார்பில் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து வழங்கினர். ஏரிகளில் உபரிநீர் திறப்பு திட்டம் துரிதப்படுத்தப்படும். மேட்டூர் அணையை ஆய்வு செய்த பின் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. ஒகேனக்கல் அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. செந்நீராக வழிதோடும் காற்றாற்று வெள்ளத்தின் பிரத்யேக காட்சிகள். பருவமழை காரணமாக தொடரும் நிலச்சரிவு. வரும் 30ஆம் தேதி வரை மலை ரயில் போக்குவரத்து நிறுத்தம். மீண்டும் திமுகவில் சேரும் திட்டம் உள்ளதா? News7 தமிழுக்கு குஷ்பு பிரத்யேக பேட்டி. நேரடி தேர்வுக்கு மாணவர்களிடையே வலுக்கும் எதிர்ப்பு. மதுரை உள்ளிட்ட இடங்களில் மாணவர்கள் முற்றுகை போராட்டம். சென்னையில் காவல் ஆய்வாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. இடைத்தரகரிடம் லஞ்சம் பெற்றதாக வந்த புகாரின் பேரில் நடவடிக்கை.